வெல்கம் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் போயிட்டுருக்கு. நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு போயிட்டுருப்பேன். நான் அதான் அதனால தான் வீடியோ போடுறதில்லை. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச்சுக்கு தான் போக போகிறோம், அந்த வ்ளாக் தான் எடுக்க போகிறேன். சரி வாங்க, இன்றைக்கி பார்த்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோபி ஆர்ச்சி தான் போக போகிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு சேர்த்து வச்சுருக்கிறோம். இந்த பேக்கில் கொண்டு போகிறோம். நம்ம கிட் பேக் அங்கே இருக்குது. நம்ம கொண்டு போக போகிற திங்ஸ் வாழைப்பழம் ரெண்டு, முட்டை, வாட்டர் கப், அப்புறம் அங்கே லெமன் ஜூஸ் போட்டிருக்காங்க. இப்போ அருணா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க அதை ரெண்டு பேசுறது எங்களுக்கு காணோம். ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா நிதின் பார்த்தீங்கன்னா, ஹாய் சொல்லுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துருக்கலாம். அருணா அருணா அப்படியே ஐஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வீடியோ போட போகிறேன். அந்த ஃபோனு பஸ்ல போயிட்டு இருக்கோம். பேட் பாத்தீங்கன்னா ஜூஸ் வாங்கிருக்கோம். காலேஜ் பிரிவு வந்தாச்சு. ஜூஸ் வாங்கிட்டு என்னடாங்க கிளியர் ஆக மாட்டேங்குது, கிளியர் ஆச்சு. காலேஜ் பீரியடில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட் பேக் இங்கே வச்சுருக்கிறேன். அதுக்கு ஜூஸ் ஒன்று வாங்கினேன். சரி வாங்க, நம்ம காலேஜ் பீரியடில் உள்ள காலேஜுக்குள்ளே போயிட்டு வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, காலேஜுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறோம். நிதின் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க, பைக்கில் போயிட்டாங்க. சூழ பண்ணி கண்டி விட்டுடா. காலேஜுக்குள்ளே என்ட்ராயிருச்சு. வந்தாச்சு. சின்ன நாங்கள் கிரவுண்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் உள்ளே போனோம். இப்போ தான் காலேஜே வந்துருக்கோம். பால் இட்டு வரலையா? ஷோ வந்தாச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடியே பண்ணல. இன்னுமே ரெடி பண்ணல. பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஹாய் சமானா. இங்கே நம்ம டீம் காணும், அந்த பக்கம் நின்றுருக்காங்க. போட்டிருக்கேன். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா வயிற்று போட்டு இங்கே ப்ராக்டிக்ஸுக்கு வந்துட்டோம். சும்மா கேட்ச் அண்ட் கேட்ச்க்கு நம்ம இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இருக்காங்க. அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிதினும் நானும் விளையாட போகிறோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பால் போட போகிறான். போடுறா பெரிய ரவுடியாடா நீ. இந்தா இந்த மாதிரி விசு. எனக்கு
கேட்டிங்க சொல்லல பால் இருக்கு போயிருப்பாங்க ஒரு பேட் எடுத்து வீடை கட் பண்ணியாங்க. பவுலிங்கே போடு. ஏ பவுலிங் போடுறே. நான் பவுலிங் போடுறேன். போறியா? கொஞ்சம் ஸ்லோவா போடு, பின்னாடி போயிடும். ஏ போன் மாத்தடா. ஆ ஆ. இந்த கலர் மாதிரி இருக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கோம், பேட்டிங் பார்ப்போம், எல்லாம் போகிறோம். டாஸ் போடல, பிச்சு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ப்ரோ ரெடி ஆகிட்டீங்க? ஏய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வால்யூம் போட்டிருக்காரு. ஹவு சேட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பண்ணுறான் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்க பாரு ஹரி, உங்களுக்கு தெரியும் மயில் மல்லிகை. ஃபர்ஸ்ட் பேட் டாஸ் ஜெயிச்சது நான் யார்? நம்ம தானே டாஸ் ஜெயிச்சது. நம்ம டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடிட்டிங் பண்ணுறது தானே. பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வர இவரால் எதுவுமே போட மாட்டாருங்க. இல்லை ஒன்றுமே போட மாட்டாங்க. ஓப்பன் தான் சிறங்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. லைவாடா? இல்லை இல்லை இல்லை, வீடியோ எடுத்துகிட்டு ஒன்றும் தெரியல. நான் முடிஞ்சு அவங்க சாமான ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
சாமான ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த எதிர டீம் அந்த சைடு இருக்காங்க. சமையான் பிளஸ் இங்கே ஒருத்தர் நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சீக்கிரம் மூஞ்சிட்டு தெரியல வெயில் அடிக்கிறீங்க அப்படி. ஹாய் கோபால், நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் மொபைல் இப்படி அடி வாங்கிக்கோ. பால்லா மூஞ்சி எல்லாம் தெரியாது. அப்புறம் பின்னாடி இருட்டா இருக்கு. இங்க ஒரு ஓப்பனர் இறங்கிட்டு இருக்காரு. இங்க ஒருத்தர் எங்க போனாலும் போன் நோண்டிட்டே இருக்காரு. யாருன்னு பாக்கறீங்களா? மிஸ்டர் நிதின் ஓப்பனிங் இறங்கிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கிறாங்க. சாமண்ணாமும் ரெண்டாவது விக்கெட் போகிறது. அவுட் கொடுத்துட்டாங்க ஒரு பேட்ஸ்மேன். இங்கே தெரியலங்க இல்லையா, மெயின் அம்பையர் போட்டு விட்டாங்க என்ன. நான் போய் தெரியாமல் அவுட் கொடுத்துட்டேன். அவுட்டும் கொடுக்கல. நாங்கள் நிற்கிறாங்க ஆப்போசிட் டீமை. வந்துட்டார் பேட்ஸ்மேன். இங்கே ஒருத்தர் தெரியாமல் அவுட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த டாப் வியூ நல்லா இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. விக்கெட் வேண்டா பாருங்க. பார்த்தீங்கன்னா கௌதம் அண்ணா உள்ளே இறங்குறாங்க. விக்கெட் சொல்ல மாட்டானா கௌதம் அண்ணா? நம்ம தீனான டீமில் நல்லா இருக்கிற பிளேயர். ரெண்டு கௌதம் அண்ணா உள்ளே போகிறாங்க. கௌதம் அண்ணாமும் சாமன் அண்ணாமும் உள்ளே இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கௌதம் அண்ணா உள்ளே போயிருக்காங்க. கௌதம் அண்ணாவோட இது மட்டும் பாருங்கள் பேட்டிங். பால் ஃபஸ்ட்டு பால் டாட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஃபோன் அந்த மாதிரி அதுதான் இருக்குட. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது பால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு லெக்கில் அடிச்சிருக்காங்க. ஆஃபில் அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரி போயிருக்கோம். இல்லை போல் பவுண்ட்ரி போல் ஃபீல்டர் தழுகப்பட்டார். ஃபீல்டர் எடுத்துட்டாங்க. வெளியே விட்டு உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ஸ்மேன் உட்காந்துருக்காரு அவுட் ஆன வீடியோ எடுக்க சொல்லி. நீங்கள் பரவாயில்ல வீடியோவில் வருவீங்க. பார்த்தீங்கன்னா கோகுலா நான் இங்கே தான் வந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரேக் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாமண்ணா அவுட் ஆகிட்டாரு. சாமண்ணா அவுட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரோஹித்தானா போகிறேன். போகமாலே ரோஹித்தானா பார்த்தீங்கன்னா மூணாவது விக்கெட் போச்சு. கௌதம் அண்ணா ஒரு ஃபோர் அடிச்சிட்டாங்க. இப்போதான் ரெண்டு ஒரு சிக்ஸிங் இந்த இடத்துல வந்துச்சுங்க. நான் வேற கவர் பண்ணாம விட்டேன். இந்த இடத்துல வந்து அடிச்சது இங்க பார்த்தீங்கன்னா பவுலர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியன் வந்து சிக்ஸ் அடிச்சு புழக்கிறாரு. இங்கே இது உட்காந்து பிஸியா வீட்டுக்கு ஃபோன் வீட்டில் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா கார்த்தியனா அவுட் ஆயிட்டாங்க. கீப்பர் கேட்சுங்க பேட்டி பாயிச்சு.
இன்னைக்கு ஃபுல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதே மார்க் கைதி கொடுக்குறேன். அரையோன அந்த பாலெல்லாம் வைக்கவே கூடாது, அரைஞ்சிருவான. போறங்க கௌதமனா இருக்காங்க, பால் போடுறான், அப்படி அடிச்சு விடணும். நல்ல ஷாட், நல்ல ஷாட். கௌதமனா ஸ்ட்ரைக் ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா பவுலிங் போட பையா செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது விக்கெட் போகுதே. கௌதமனா வந்துருக்காங்க, கௌதமனா தான் அவுட்டு. நல்ல பேட்னா, நல்ல பேட்னா. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். சார் அண்ணா அவுட் ஆகிட்டாரு. பேட்ஸ்மேன் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்துருச்சு. நம்ம பேட்டிங் முடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை மேலே வந்துட்டாங்க, மேலே இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு யூடியூபர் இருக்கிறது. செகண்ட் ஆஃபு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது தான் போக போகிறோம், ஃபீல்டிங் தான். சரி, நம்ம ஃபீல்டிங் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங் அருணா போயிட்டுருக்கான், போட்டிருக்காங்க. மூணாவது பால் பேட்டில் என்ன பேட்டில் ஆடவே இல்லை. அருணா போட போகிறாரு முதல் பால், பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டிங் மிஸ் ஆகி, அதே ஃபீல்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம மேட்ச் எண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹெல்மெட்டா, எட்டா சொன்னால் எட்டு வந்துருப்பேன். என்னடா பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரேக்கு விக்க, ஒரு விக்கெட் போயிருக்கு கேட்டிருக்கிறமா. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு, ஒரு ரன்ல. இப்போ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு. அடுத்த மேட்ச் வந்து ஓகே, அடுத்த மேட்ச் வந்து நாங்கள் விளாண்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சரி, மீன் மருந்து சந்திக்கலாம், அது மாதிரி உங்களோட உங்களுக்கு மணி நேரம் அடுத்த மேட்ச்சில் சந்திக்கலாம். பை பாய்.